கோவையின் பெருமைகளை போற்றும் வகையில் கோவையில் கொண்டாடப்படும் கோவை விழா கோலாகலமாக இன்று கோவை உக்கடம் வாளாங்குளம் பகுதியில் துவங்கப்பட்டது. கோவையின் பெருமைகளை பறைசாற்றும் வகையிலும் கோவை மக்களிடையே கோவையின் பெருமைகளை எடுத்துரைக்கும் வகையிலும் ஆண்டுதோறும் கோவை விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்வாண்டின் விழாவானது 15வது ஆண்டு விழாவாக நடைபெறவுள்ளது. ஜனவரி மாதம் 4ஆம் தேதி 3ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள கோவை விழாவில் கடந்த ஆண்டை விடவும் இந்த ஆண்டும் பல்வேறு நிகழ்ச்சிகள் போட்டிகள் நடைபெறவுள்ளது. இந்த விழாவின் துவக்க விழா நிகழ்ச்சியாக இன்று நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சியர் டாக்டர் ஜி எஸ் சமீரன், மாநகராட்சி ஆணையாளர் மு பிரதாப், மாநகராட்சி துணை மேயர் வெற்றிச்செல்வன் என பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு நடைபெறும் விழா குறித்து பேசிய விழா ஒருங்கிணைப்பாளர்கள் கூறும்பொழுது 100க்கும் மேற்பட்ட நிகழ்வுகள் இந்த ஆண்டு நடைபெறவுள்ளது எனவும், கோவையின் முதல் இசையை பிரதிபலிக்கும் நீரூற்று நிகழ்ச்சி 1 கிலோமீட்டருக்கு மேல் பரப்பளவு கொண்ட வாளாங்குளம் ஏரியில் நடைபெறவுள்ளது. ஏரிகளை கொண்டாடும் விதமாக கடந்த ஆண்டு வாளாங்குளம் பகுதியில் லேசர் லைட் கண்காட்சி, ராகுல் படகு கண்காட்சி மற்றும் சிம்போனி இசைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இசை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று கூறினார். இந்த ஆண்டு 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் பிரிவுகளில் மாரத்தான் வீரர் வீராங்கனைகள் கலந்து கொள்ள மாரத்தான் போட்டி நடைபெறவுள்ளது எனவும், கோவையில் மிக குறிப்பிடத்தக்க இடங்களில் சிறிய பாதைகளில் பயணிக்கும் வகையில் நகரத்தின் சிறிய மிதிவண்டி வீரர்களுடன் சைக்கிள் தான் போட்டி நடைபெறவுள்ளது எனவும், 70க்கும் மேற்பட்ட கலைஞர்களுடன் இந்த ஆண்டு ஆர்ட் ஸ்ட்ரீட் கோவையில் 70க்கும் மேற்பட்ட கலைஞர்களை ஒரே கோரையின் கீழ் இணைக்க உள்ளது எனவும், இதுபோன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளது என்று தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.